கற்போம் ஆயிரம் சேனலுடைய எல்லா வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் இது போல் பல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க டாபிக் என்னென்னா, பண வரவை பல மடங்காக்கும் ஒரு சிறிய எளிய தீப பரிகாரம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கே பாருங்கள். இந்த ஒரு தீபம் நாம் வீட்டில் ஏற்றினால் எப்பேற்பட்ட பரம ஏழையும் பணக்காரன் ஆக முடியும். பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை பணம்தான். நம் வீட்டில் பணம் பல மடங்கு சேரவும் அதிகமாக விரைய செலவு ஆகாமல் வீட்டில் பணம் மற்றும் செல்வம் நிலைக்க செய்யவும் ஒரு எளிய பரிகாரம் ஒன்று உள்ளது. அது மட்டுமல்லாமல் வியாபார இடத்தில் தொழில் மந்தமாக இருக்கும் சூழ்நிலையிலும் வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட இந்த பரிகாரத்தை நாம் தொழில் செய்யும் இடத்தில் செய்தால் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும். எல்லோரும் வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய வகையில்தான் இருக்கும் இந்த பரிகாரம். அதுவும் எளிமையான மிக சிறிய பரிகாரமும் கூட. இதற்கு முதலில் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு கற்பூரம், 5 எண்ணிக்கை கொண்ட கிராம்பு. இந்த அகலில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வைத்து கற்பூரம் ஏற்றி வைக்க வேண்டும் நம்முடைய பூஜை அறையில். அப்போது எரியும் கற்பூரம் மற்றும் கிராம்பின் மனம் வீடு முழுவதும் மற்றும் தொழில் செய்யும் இடமாக இருந்தால் அந்த இடம் முழுவதும் பரவும். இப்படி பரவும்போது அங்கே எதிர்மறை எண்ணங்கள் விலகி லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கும். பொதுவாக இந்த கிராம்பிற்கு செல்வத்தை வசியம் செய்யும், அதாவது தன ஆகர்ஷண சக்தி உள்ளது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 11 நாள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அதனால் ஏற்படும் மாற்றத்தை நாமே காண முடியும். இதை ஆரம்பிக்கும்போது நல்ல வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பிக்க வேண்டும். இதை நாம் மாலை வேளையில்தான் செய்ய வேண்டும். மாலை விளக்கேற்றி இறைவனை வழிபட்ட பின்பு விளக்கை குளிர வைத்த பின்புதான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்போது வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் இழுத்து நேர்மறை எண்ணங்களாக மாற்றி நல்ல ஒரு நிலையை உண்டாக்கும். இதை தொடர்ந்து நாம் செய்ய பரம ஏழையும் செல்வந்தனாக ஆக முடியும். கற்பூரம் ஏற்றும்போது நம்முடைய வேண்டுகோளை முன்வைத்து வேண்டிக் கொண்டு ஏற்ற வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தடைப்பட்ட எல்லா விஷயமும் கூட கைகூடும், செல்வமும் வற்றாமல் சேரும். மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரம் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்த பொருள். அது மட்டும் அல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளும் கூட. இந்த கிராம்பை பணப்பெட்டியில் மற்றும் பீரோவில், பர்ஸில், நகைப்பெட்டியில் வைக்கலாம். இதனை 3 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். இப்படி வைத்தால் பணமும் செல்வமும் சேரும். இதுபோல இந்த பரிகாரத்தை செய்து அதனால் ஏற்படும் பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.